ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, டாங்ஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்கீங்கன்னா, பிபி குளம் கேந்திர வித்யாலயா ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து இந்த கடை வந்து லொக்கேட் ஆகிருக்கு. உள்ளே போனதும் ஆம்பியன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு கூலான ஆம்பியன்ஸ், ஒரு ஃபோட்டோஷூட்லாம் எடுக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆம்பியன்ஸாகவே இருந்தது. ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கடையை சுற்றி பார்த்தீங்கன்னா எக்கசக்கமான ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே ஒரு யூனிக்கான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸாகவே இருந்தது. சுற்றி முற்றி பார்த்துட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, சீட்டை போட்டு உட்காந்துட்டு ஃபோட்டோஸை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இவங்களோட சிக்கன் பீஸாவை ஆர்டர் பண்ணிட்டு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ பெப்பரும் கொஞ்சம் ஸ்பைஸியும் ஆட் பண்ண மாதிரி ஒரு ஃப்ளேவரில் வந்து நாங்கள் கேட்டு வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு லைட்டாக ஒரு சின்ன சப்பாத்தி மயோ, அதுக்கப்புறம் மயோனைஸ். இவங்க மயோனைஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திக்கான மயோனைஸுங்க, இவங்க மயோனைஸ் செம்ம ஒரு திக்கான மயோனைஸ். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு மயோனைஸ். ரியலி மயோனைஸை தொட்டு அப்படியே அந்த சிக்கன் பீஸ் எல்லாம் பிச்சு பார்த்தோம். எந்த அளவுக்கு குக்காக இருக்குது அப்படின்றது நம்ம பிச்சு பார்க்குறப்பே வந்து தெரிஞ்சிருங்க. அது நம்ம பிச்சு பார்க்குறப்பே தெரிஞ்சிருச்சு நல்லா குக்காக இருந்தது, நல்லா வாட்டி எடுத்துருப்பாங்க போல் பார்பிக்யூவில். அதுக்கப்புறம் மயோனைஸில் ஒரு டிப்பாக போட்டு மொதல் மயோனைஸை மட்டும் கடிச்சு எடுத்து பார்த்தேன். அட்ரா வேறாமான்னு இருந்துச்சுங்க. ரியலி மயோனைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் லெக்கை போட்டு கடிச்சு எடுத்து ஒரு வழி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நெக்ஸ்ட் டிஷ்ஷான பீஸாவுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நல்லா நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டதே பார்பிக்யூலாம் நல்லா சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆட் நல்லா வர மாதிரி நல்ல ஜவ்வு மணி வரும்னு ஸ்லோ மோஷன்லாம் போட்டு பார்த்தேன், வரல. ஜவ்வு மணிலாம் ஏன் தெரில. ஜவ்வு மணி வரக்கூடிய பீஸா ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பீஸாவையும் சாப்பிட்டு பார்த்தோம், செம்ம டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. பீஸா வந்து நாங்கள் ஆடட் வித் ஸ்பைசி வந்து நாங்கள் எப்பயுமே ஸ்பைஸியில் ஒரு தான் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஸ்பைசி நிறையாவே ஆட் பண்ணுவேன். ஸ்பைசி கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களோட சாக்லேட் மோமோஸ், இங்கே கடையில் வந்து சாக்லேட் மோமோஸ் வந்து கிடச்சிச்சு. சாக்லேட் மோமோஸ் வந்து செம்ம ஒரு வரமானி இருந்துச்சுங்க. அப்படியே அந்த சாக்லேட் மோமோஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சாக்கோலா கேக்குள்ளே ஒரு ஃப்ளேவர்டு ஒரு சாக்லேட் இருக்குள்ள அந்த ஹாட் சாக்லேட் வாங்கலாம், அதை அப்படியே உள்ளே ஃபுல்லாக ஸ்டஃபிங் பண்ணியிருந்தாங்க போல். அது அப்படியே கடிச்சோன்னேங்களேன், எப்படி சொல்ல, அதை அப்படி கடிச்சோன்னே அந்த சாக்லேட்லாம் ஒழுகி வருங்க. அந்தளவுக்கு ஒரு ப்ரீமியமாக செம ஒரு ஜூஸியான ஒரு மோமோஸாக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் இந்த கடையில். இது நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி நிறையா வீடியோஸ் மதுரையை பற்றி, மதுரையில் சுற்றி உள்ள இடத்த எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டுகிட்டே இருப்பேன். தேங்க்யூ கைஸ்.